பரிகாரத்தில் ஆண் பெண்கள் லவ் பண்ணியிருப்பீங்க. இப்போ என்ன ஒரு அது கரெக்டான லவ்வாக இருக்கணும். ஒரு பெண் ஆணை விரும்பி ஆண் பெண்ணை விரும்பி நம்மளுக்கு வந்து நம்மளை ரெண்டு பேர்த்த சேர்த்து வைக்க முடியல, நம்மளோட லவ் நல்ல ட்ரூவான லவ்வாக இருக்குது, ஆனால் என்னால் வந்து நாங்கள் ரெண்டு பேர் சேர முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கலாம். அது ஆண் பெண் இருப்பாளரும் அவங்கவுங்க வீட்டில் செய்யணும். எப்படின்னா, 7 டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. 7 டம்ளர் கண்ணாடி டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சம் தர்ப்பப்புல்லோ இல்லை அருகம்புல்லோ போட்டுக்கோங்க. அதில் பச்சை கற்பூரம் போட்டுக்கோங்க. புரியுதுங்களா? இதைய நீங்கள் உங்களுடைய 7 நாள் அந்த பெட்ரூமில் நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்துல வச்சுக்கோங்க. முதல் நாள் ஒரு டம்ளர் தண்ணியில் இருக்கக்கூடிய அந்த புல்லை எடுத்து வெளியில் வச்சுட்டு அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. இப்படி 7 நாட்கள் அந்த தண்ணி கெடாது. 7 நாளுமே அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்தையும் குறிக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். ஒவ்வொரு மாதாக்கள் சப்த மாதாக்களே குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது. அப்போ இந்த 7 மன்மத வசியங்கள் உண்டாகும் உங்களுடைய உடம்புக்குள்ளே. அப்போ இந்த நீரில் தர்ப்பப்புல்லோ இல்லை அருகம்புல்லோ இந்த பச்சைக்கற்பூரம் என்ன பண்ணணும்னா, ஒருவரே நுகர்வுக்கு உண்டான நம்மளை நோக்கி வரக்கூடிய அமைப்பை இந்த பச்சைக்கற்பூரம் வாசனை திரவியங்கள்லாம் உண்டு பண்ணும். அப்போ இந்த 7 நாட்கள் இந்த நீர் அருந்திவிட்டு இந்த டம்ளரை என்ன பண்ணணும் அப்படின்னா, நல்லா கழுவி கமுத்தி வச்சணும் ஒரு நாள் ஃபுல்லாகவே. நெக்ஸ்ட் டே தான் நீங்கள் எடுத்து அது பாட்டுக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இப்படி இதை செஞ்சுட்டு வாங்க. இதை வந்து ஒரு 3 முறை செஞ்சால் போதும். கண்டிப்பாக உங்களுக்குள்ளே உங்களுடைய சரௌண்டிங்லே வந்து எல்லோரும் ஒற்றுமையாக இருந்து உங்களுக்கு திருமணம் நடத்தி வைப்பாங்க. அப்போ நீங்கள் எடுத்து வைக்கிறீங்களே அந்த தர்ப்பப்புல்லோ அருகம்புல்லோ, மேக்ஸிமம் அருகம்புல்லோ இல்லை தர்ப்பப்புல்லோ போடுறீங்களா, அதையை காய வச்சு பொடியாக்கி அதைய பவுடர் காய வச்சுக்கோங்க, நல்லா பொடியாக்கி நெய் விட்டு அது கருகிடும். அதை நெய் விட்டு தினமும் நீங்கள் நெத்தியில் வச்சுட்டு வாங்க. உங்கள் திருமணம் வரைக்குமே வச்சுட்டு வாங்க. அது உங்களுக்கு நல்ல சக்ஸஸை கொடுக்கும். ஓகேங்களா? சூப்பர். இது வந்து எதுக்காக லவ் பண்ணுறாங்க, காதல் கை கூடவில்லை, இதுக்கெல்லாமே உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ் இது. ஓகே, பேரண்ட்ஸ்லாம் தப்பாக நினச்சிக்காதீங்க, ட்ரூவான லவ் அப்படின்னு சொல்கிறோம்.